ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்ருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம. விசுத்த விஜயான கனஸ்வரூபம் விஜயான விஸ்ராணன பத்த தீர்த்தம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. வந்தேஹே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். இதுக்கு முன் உபன்யாசத்துல ஒரு அற்புதமான ராசக்கிரீடைய அனுபவிச்சோம். நாம இந்த ராசக்கிரீடைக்கு அப்புறமா ஜலவன கிரீடைன்னு ஒரு கிரீடை, அதாவது அங்கேயே ஜலக்கிரீடை, இந்த ஆயர் பெண்களோட கூட கண்ணன் யமுனையில தீர்த்தமடி அதனால சந்தோஷப்பட்டார். சோம்பஸ்தலம் யுவதிபிஹி பரிஷிச்சியமானஹா பிரேம்னோட்சிதா பிரகசிதீபிஹி இதஸ்ததோங்க வைவானிகை குசுமவர்ஷிபிரீட்யமானஹா ரேமே ஸ்வயம் ஸ்வரதிரத்ர கஜேந்திரலீலஹா. ஏற்கனவே நான் சொல்லி சொன்னேன், நான் இந்த ராசக்கிரீடையில முழுக்க முழுக்க அந்த கோபியர்கள் எல்லாருக்கும் கண்ணன் அந்தராத்மாவாக இருந்துண்டு அவளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறேன். ஆகையால இந்த ராசக்கிரீடையெல்லாம் ஏதோ ஒரு மனுஷாளுக்குள்ள ஒரு காமுகாலா இருந்துன்ற பண்ற கிரீடை இல்லை. இது இது பெருமாள் தன்னையே அந்தராத்மாவா இருந்துட்டு தியானம் பண்றவாளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறேர் அப்படின்னு சொன்னோம். நாம கானமீச விரதங்கிரமேண கில வாத்தியமேளனமுபாரதம் பிரம்மசம்மதர சாகுலா சதசி கேவலம் நன்றது ரங்கநாகம் நவிதன்னபிச்ச நீபிகாம் கிமபி குந்தளீமபிச்ச கஞ்சுளீம் ஜோதிஷாமபி கதம்பகம் திவி விளம்பிதம் கிமபரம் ப்ருவே. கண்ணனை பார்த்து சொல்ல சொல்ற பாட்டெல்லாம் முடிஞ்சு போயிட்டான். கானம் விரதம் கிரமேண ஒரு உச்சஸ்தாயில பாட்டு போயிடுத்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி நர்த்தனங்கள் இதெல்லாம் ஒரு ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு இது இருக்கு. படிப்படியா போறது அப்புறமா படிப்படியா இறங்கி வருது அப்படின்னு சொல்லச்சே பாட்டு மொத்தம் முடிஞ்சு போயிடுத்து. அப்போ வாத்தியம் மேளனும் அதுக்காக வாத்தியம் வாசிக்கிறவாள்லாம் அதுவும் நின்று போயிடுத்து. எல்லாமே ஆயிடுத்து. இவர்கள் எல்லாரும் இந்த கண்ணனோட கூட அங்கனா மங்கனா மந்தரே மாதவகான்னு அந்த கண்ணன் ரெண்டு ரெண்டு ஆயிரம் சிறுமிகளுக்கு இடையே ஒரு கண்ணன், ரெண்டு கண்ணனுக்கு நடுவுல ஒரு ஆயிரம் சிறுமி, இப்படி அது நடுவுல ஒரு கண்ணன், இத்தனை பேருக்கும் அத்தனை தனித்தனியா தனக்கு கண்ணனாக தம்படுறார். இது எத்தனை பேர் இருப்பான்னு கணக்கு பார்த்து போட்டு பார்த்தங்கள்லாம் தெரியும். 500,000 பேர் அங்க இருந்துருக்கா. அந்த 500,000 பேர் நடுவுல ரெண்டு ரெண்டு பேர் நடுவுல ஒவ்வொரு கண்ணன் இருக்க, ஒவ்வொரு பெண்மணிக்கும் நடுவுல இருக்கிற கண்ணன் ஒவ்வொருத்தரும், ஏன்னா இவ ரெண்டு பேருடைய கை நுனிய கோத்துண்டுதான் அவர் கண்ணன் நர்த்தனம் பண்ற. அப்போ ஒவ்வொரு பெண்மணியினுடைய கை கோத்துக்கிறதுக்கு ஒரு கண்ணன் நடுவுல இருந்துருக்க, பக்கத்துல ரெண்டு கண்ணன் இருக்க, இப்ப மொத்தமா எத்தனை கண்ணன் இருப்பேன்னு பாருமோ, அசங்கியமான கண்ணன், இத்தனை கண்ணன் சொல்ல முடியாது. அவ்வளவு கண்ணனாக இருந்துட்டு சேவை சாய்க்கிறார். அவ்வளவு அற்புதமான ஒரு நர்த்தனம் அங்க நடந்துட்டு இருக்கு. அது முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையோ, அது முடிஞ்ச உடனே எல்லாரும் ரொம்ப சிராந்தாளா போயிட்டாளாம். அப்போ என்ன பண்றது அப்படின்னா, அந்த நர்த்தனம் முடிஞ்சு இவ்வளவு தூரம் சுத்தினாக்க தலைமுடி அவுந்து போறது, உடம்புல துணியெல்லாம் அவுந்து போறது, எல்லாம் வந்து அதுல வச்சிருந்த புஷ்பம்லாம் அவுந்து போறது, இப்படி ஒண்ணும் முடியாம இருக்கு. ஆனா அப்படியே நின்னு இருக்காளாம். அந்த சமயத்துல பார்த்தோம்னா ஆகாசத்துல நட்சத்திரங்கள்லாம் கூட அப்படியே சப்தமாயிட்ட மாதிரி இருக்கான். ஏன்னா அது ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசத்தை சேவிச்சதுனால என்பதாக சொல்லி சொல்ற. இப்படி இவர் இந்த வாரி கிரீடை, இந்த மாதிரி ராச கிரீடை, இந்த கிரீடைகள்லாம் முடிச்சுட்டு அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருக்க. ஒரு சமயத்துல என்ன ஆச்சு, அந்த காலத்துல
இவெல்லாம் கோபர்களாக இருக்கிறதுனால கிராம தேவதைகளுக்கு பலி கொடுக்கறது, கிராம தேவதைகளை பூஜனை பண்றதுன்றது ஒரு வழக்கம் இருக்கு. இப்பவும் தான் இருந்துருக்கு கிராமங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா. அதனால இவளுக்கு பரதேவதா பாரமார்த்தியம் இல்லைன்னெல்லாம் அர்த்தம் கிடையாது. அவாவாள் குடும்ப வழக்கம்னு என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு வழக்கம். அந்த மாதிரி வரைச்சே சிவபெருமானை வழிபடுறது ஏதோ ஒரு கால விசேஷத்துல இந்த தேவ யாத்திரைன்னு பேர் இருக்கு. அந்த தேவ யாத்திரைக்கு எல்லா ஊரோட திரண்டு போவா. அங்க ஒரு காட்டுல போய் அந்த தேவ யாத்திரைய பண்ணுவா. அந்த தேவ யாத்திரைக்கு போகச்சேயே பிராமணாளுக்கெல்லாம் விசேஷமான பூஜை பண்ணுவா. அவளுக்கெல்லாம் நிறைய கோதனம் எல்லாத்தையும் கொடுத்து அவள்கிட்ட எது பண்ணாலும் கோபிராமணேபியா சுகம் சுபமஸ்து நித்தியம்னு சொல்ற மாதிரி பிராமணாளுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி பிராமணால பூஜிக்காத பண்ற காரியம் எதுவுமே சபலமாகாது. ஆகையால அந்த கோபூஜை பண்ணி பிராமணாளுக்கும் பூஜை பண்ணி அவளுக்கெல்லாம் நிறைய இவாள்கிட்ட என்ன இருக்கோ அந்த வஸ்து தானே கொடுக்க முடியும். இவாள்கிட்ட இருக்கக்கூடிய நெய் தயிர் பால் இதெல்லாம் நிறைய கொடுத்து அவளை வந்து காவகா ஹிரண்யம் வாசாம்சி மது மத்வன்ன மாதிரதாகனு இது எல்லாத்தையும் மது தேன் இதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் பிராமணாளுக்கு கொடுத்து விசேஷமா பூஜை பண்ணிட்டு அங்கேருந்து காட்டுல போற. காட்டுல ஒரு அந்த தேவருடைய ஆலயம் இருந்துருக்கு. அங்க சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கா. இவ ரெண்டு பேரையும் வழிபடுற. அவளை சேவிக்க செய்யும் அந்த சிவபெருமான் உமாபதியை வழிக்க செய்யும் அவளுக்கும் அந்தராத்மாவாக கண்ணன் தான் இருக்கிறதாக தான் அவ இது பண்றா. இதுக்கு ஒரு ராத்திரி அந்த கிராம அந்த காட்டிலேயே தங்கிடணும். தங்கிட்டு கார்த்தால தான் ஏந்து வரணும். அந்த மாதிரி ஏதோ அவளுடைய ஒரு பூஜா கிரமம், அந்த மாதிரி பூஜா கிரமம் நடந்துட்டு இருக்கு. அங்க சரஸ்வதி நதி போயிட்டு இருக்கா. அந்த சரஸ்வதி நதி தீரத்துல போய் எல்லாரும் தீர்த்தமாடிட்டு தத்ரஸ்நாத்வா சரஸ்வத்யாம் தேவம் பசுபதிம் பிரபம் ஆனர்ச்சுர் அர்ஹணைர் பக்தியா தேவி சந்திரதேம்பிகாம் காவோ ஹிரண்யம் வாசாம்சி மது மத்வன்ன மாதிருதாம் பிராமணேபியோ ததுஃ சர்வே தேவோ ந பிரியதாமிதி. தேவதைக்கு பிரீத்தி வரணும்னாக்க பிராமணாளுக்கு பூஜை பண்ணணுமா. இவாளுக்கு பூஜை பண்ணிட்டு நாங்க பண்ண போற தேவ பூஜை நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இவாளிருந்து அனுமதி வாங்கிட்டு அனுஜ்ஞ வாங்கிட்டு போறாளாம். இப்படி அற்புதமான ஒரு விஷயம். அப்ப ராத்திரி தங்கிட்டு இருக்கா. அந்த காட்டுல கோபர் அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்கு. நந்தகோபர் படுத்துட்டு இருக்கு. எதிர்ச்சயா கதோ நந்தம் சயானம் ரகோக்ரசீத் சச்சுக்ரோசாஹினா கிரஸ்தா கிருஷ்ண கிருஷ்ண மகானயம். பார்த்துட்டே இருக்கிச்சே என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய மலைப்பாம்பு வந்து அந்த மலைப்பாம்பு வந்து நந்தகோபருடைய காலை பிடிச்சுன்றதான். பிடிச்சுட்டாக்க அது அப்படியே முழுங்க ஆரம்பிக்கிறது. முழுங்க ஆரம்பிச்ச உடனே நந்தகோபர் கத்தரேர் அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அவருக்கு எல்லாம் காட்டுலாம் சஞ்சாரம் பண்ணவரா இருக்கிறதுனால அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மலைப்பாம்பு நம்மளை பிடிஞ்சு பிடிச்சுன்றது அது முழுங்க ஆரம்பிக்கிறதுன்றது அவருக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போ அவர் சொல்ற சச்சுக்ரோ சாஹினா கிரஸ்தா கிருஷ்ண கிருஷ்ண மகானயம் சர்ப்போமாங்கிரசதே தாத்த பிரபன்னம் பரிமோச்சயா. அப்பா கண்ணா கண்ணா என்ன மலைப்பாம்பு முழுங்க ஆரம்பிச்சிடுச்சுடா, என்ன பண்றதுன்னு தெரியல. சர்ப்போமாம் கிரசத்தை தாத்த பிரபன்னம் பரிமோச்சயா. கண்ணா ஒன்னாலதான் என்னை விடுவிக்க முடியும், வேற யாராலையும் விடுவிக்க முடியாது, நீதான் பண்ணும் அப்படின்னா. கண்ணன் எங்கேயோ இருந்துருக்கேன், இது எங்கேயோ மலைப்பாம்பு பிடிச்சு இழுக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியலையா. அங்க பக்கத்துல இருக்கிறவா மொத்த பேரும் இந்த கோபர் நந்தகோபருடைய கூசலை கேட்டு ஓடி வந்துட்டாலாம் மொத்த பேரும். தஸ்ய சாக்கிரந்திதம் சித்வா கோபாலா சகசோத்திதாக கிரஸ்தஞ்ச திருஷ்டுவா சம்பிராந்தா சர்ப்பம் விவிதர் உள்முகின்னு. அவ எல்லாரும் அங்க ஒரு கொள்ளி கட்டுறது ஏற்றி வச்சிருக்கா. ராத்திரியில ஏதான துஷ்ட ஜந்தூர்லாம் வரத்துக்கோசரம் அங்கங்க பார்த்தோம்னா ஒரு நெறி பெரிய பெரிய தீவட்டி மாதிரி ஏற்றி வச்சிருக்கா. பாம்பு கிட்ட வரத்துக்கு பயமா இருக்குது. நந்தகோபர் இருக்க அந்த கொள்ளி கட்டை எடுத்து இங்கேருந்து தூக்கி அடிக்கிறானா. தூக்கி அடிச்சாக்கா ஒரு கால் பாம்பு நெருப்பு ஸ்பர்சம் பட்டுதுன்னாக்கா பாம்பு விட்டுட்டு ஓடி போயிடுமோ என்னமோன்னுட்டு அவ கொள்ளி கட்டையெல்லாம் போட்டு அடிக்கிறான். ஒன்னுத்துக்கும் கேட்கல, கொஞ்சம் கொஞ்சமா ஆயிடுத்து.
நந்தகோபர் பாதிக்கு மேல அது முழுங்கிட்டு பாதி உள்ள போயிட்டார், இன்னும் பாதிதான் இருந்துட்டு இருக்கார். அப்போ அலாத்தயிர் ஹன்யமானோபி நாமுஞ்சத்த முரங்கமகா தமஸ்பிருஷத்வதாபேத்ய பகவான் சாத்வதாம் பதினு. கண்ணன் வந்தார் அங்கேருந்து, கண்ணன் ஓடி வந்துட்டு இந்த கண்ணன் திருவடியால கண் அந்த பாம்பை ஒரு கையை அப்படி பிடிச்சுக்கணும்னுட்டு கால் மேல பட்டுதான், கண்ணனுடைய திருவடி மேல பட்டுதான். அந்த திருவடி மேல பட்ட உடனே அந்த பாம்பு என்ன ஆகி போச்சு தெரியுமா? அது பெரிய தேவனா ஆயிடுதான், வித்யாதரனா ஆயிடுதான், அத்தியுதமான ஒரு ரூபத்தோட இது பண்ணிட்டு இருக்கான். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம் சம்பாதித்தமும் திரதசநாதர மகாமகிபியாம். தேவநாதனுடைய திருவடியினுடைய பெருமையை சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பாஷாண நிர்மித தபோதன தர்மதாரம், பெருமாள் எழுந்தேருக்கே ஒரு கல்லு, அந்த கல்லு போய் பார்த்தோம்னா மகர்ஷியினுடைய பத்னியா ஆயிடுத்தான் பெருமாளுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்டவுடனே. இது வந்து அகல்ய விருத்தாந்தத்தை சொல்லி சொல்றார். இன்னொரு சமயத்துல பெருமாள் பஸ்மன்யுபாஹித நரேந்திர குமார பாவம்னு அந்த பெருமாள் திருவடி சம்பந்தம் பெற்றவுடனே ஒரு கறிக்கட்ட பரீட்சித்து மகாராஜாவா ராஜாவா ஆயிட்டாராம். இது அந்த திருவடியினுடைய பெருமை அப்படின்னு. இது ரெண்டும் எல்லாரும் கேட்டிருக்கோம், இது பிரசித்தமான விருத்தாந்தங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிற விருத்தாந்தம் இருக்க இது அவ்வளவா பிரசித்தம் இல்லை, இது பாகவதத்துல மாத்திரம்தான் சொல்லியிருக்கு. அந்த கண்ணனுடைய திருவடி ஸ்பரிசம் பெற்றவுடனே அந்த பாம்பு மலைப்பாம்பா இருந்தது, அற்புதமான வித்யாதரனாக ஆயிட்டானா. அப்போ அப்போ பெருமாள் கண்ணன் பார்த்தா அவனை பார்த்து கேட்கிறேன், கோபவான் பரையா லட்சுமியா ரோச்சத்தை சுபதர்ஷன கஜம் ஜுகப்சிதா மேதாங்கத்திம் வா பிராபித்தோ வசான்னு. நீ யாருப்பா தெரியலையே, இப்ப பார்த்தா ஒரு தேவன் மாதிரி நீ இருந்துட்டு இருக்க, ஒரு தேவதா ஸ்வரூபமா நீ இருந்துட்டு இருக்க, அப்படி இருக்கச்சே ஒரு அருவருக்க தகுந்ததாக இருந்துருக்க, ஒரு மலைப்பாம்பா இத்தனை நாளா இந்த காட்டுல போய் பரண்டுங்க கிடக்குறைய, உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆயிட்ட, நீ யாருன்னு தெரியலையேன்னு பெருமாளுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அவன் வாயால சொல்லணும்ன்றதுக்காக கேட்கிறான் அவ. அகம் வித்யாதரஹா கஷ்டித்து சுதர்சன இதி ஸ்மிருதா, எனக்கு சுதர்சனன்னு பேரு, நான் வித்யாதரனாக இருந்திருந்திருக்கேன், நான் ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டேன், அந்த தப்பு காரியத்தினால வந்த கஷ்டம் தான் இது அப்படின்னு. என்ன தப்பு காரியம் பண்ணா அப்படின்னு, நான் ரொம்ப அழகா இருந்திருக்கேன், நான் எப்ப பார்த்தாலும் நிறைய பட்டு வேஷ்டி எல்லாம் உடுத்திட்டு இருக்கேன், நான் ரொம்ப நன்னா இருந்திருக்கேன், எனக்கு ரொம்ப கர்வமா இருந்தது. ஒரு நாள் அங்கிரஸ் மகர்ஷி காட்டுல போயிட்டே இருந்து அவர் தாடியும் இந்த மர உரியும் உடுத்திண்டு அவர் பாட்டுக்கு ஏதோ உடம்பெல்லாம் ஒரே அழுக்காகவும் தபஸ் பண்ணிட்டு ஏதோ இவங்க எங்கேயுமா ஏதோ போயிட்டு இருக்கிறத பார்த்த உடனே கொல்லுன்னு சிரிச்சுட்டு அவரை பரிகாசம் பண்ண, அவர் பரிகாசம் பண்ண உடனே அவர் என்ன சபிச்சுட்டு, நீ மலைப்பாம்பா போயிட வேண்டியதுன்னு சபிச்சுட்டு, ஆகையால நான் மலைப்பாம்பா ஆயிட்டேன். அவர்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ண, உனக்கு நீ சுதர்சனன்னு பேரு, சுதர்சனம்னு இருக்கிற சக்கராயுதத்தை எடுத்துட்டு இருக்கிற எம்பெருமான் அவருடைய திருவடி ஸ்பர்சம் உனக்கு கிடைக்கும், அப்ப கிடைச்சதுன்னா பழையபடி நீ ஆயிடுவேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு இப்ப நான் இத்தனை நாள் மலைப்பாம்பா இருந்தேன்னு சொல்லி அதுக்காக கஷ்டப்படல, நான் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்க, உம்முடைய திருவடி ஸ்பர்சம் நான் வித்யாதரனா அல்லாடி இருந்தேன்னாக்கா உம்முடைய திருவடி ஸ்பர்சம் எனக்கு கிடைச்சிருக்குமா, இன்னைக்கு கிடைச்சது இருக்க, இதுவே எனக்கு ரொம்ப பாக்கியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆகையால எதகம் லோக குருனா பதாஸ்பிருஷ்டோ கதாசுபகான்னு, அந்த பெருமாளுடைய திருவடி பட்ட உடனே பதாஸ்பிருஷ்டா கதாசுபான்னு, என்னிடத்துல இருக்கக்கூடிய அசுபங்கள் மொத்தம் போயிடுச்சு. இந்த சடாரி சாட்சிகரத்தினுடைய பெருமையே இதுதான், பெருமாளுடைய திருவடி தான் சடாரி. அந்த பெருமாள் திருவடியாக இருக்க சடாரியினுடைய ஒரு ஸ்பர்சம் நமக்கு ஏற்பட்டதுன்னாக்க நம்மளுடைய பாப்பெல்லாம் போயிடும். அதுக்காக தான் இதை சொல்லி சொல்ற, தம் துவாகம் பவபீதானாம் பிரபன்னானாம் பயாபகம் ஆபிருச்சே சாப நிர்முக்தா பாதஸ்பரிசாது அமீவகன்னு, உம்ம பாதஸ்பரிசம் எனக்கு பெற்றது என்னுடைய பரமபாகியம், நான் உம்மிடத்திலேயே சரணாகதி பண்றேன், பிரபன்னோஸ்மி மகாயோகின் மகாபுருஷ சத்பதே அனுஜா நீஹி மாம் கிருஷ்ண சர்வலோகேஸ்வரேஸ்வர, நான் என்னுடைய லோகத்துக்கு நான் போய் சேர்றேன்,
எனக்கு நேர் வந்து இதுக்கு அனுமதி தானம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற அந்த வித்யாதர், அந்த சுதர்சனன்ற வித்யாதர், அவருக்கு கண்ணன் சகல அனுகிரகமும் பண்ணி இப்ப வந்து பிரம்மதண்டா விமுக்தோகம்னு பிராமணால அதுவும் ரொம்ப தபஸ்விகளாகவும் அத்தியனம் பண்ணாவளாகவும் பிரம்மவித்தாவும் இருக்கிறவாழ எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் நாம வந்து ஹேளனம் பண்ணக்கூடாது, அவளை பரிகாசம் பண்ணக்கூடாது, அவளிடத்துல அபச்சாரப்படக்கூடாது. அவளிடத்துல அபச்சாரப்பட்டோம்னாக்கா இந்த மாதிரி கதி தான் நமக்கு கால விசேஷத்துல ஏற்படும். நான் தெரியாத பண்ணிட்டேன்னு இன்னை தினத்துல எனக்கு சாப விமோச்சனம்ன்றது வந்தது, உம்முடைய திருவடி ஸ்பர்சமும் கிடைச்சது, இதனாலேயே எனக்கு எல்லாம் போயிட்டு இருந்த. இப்படி போன பிற்பாடு ஒரு நாள் என்ன பண்ணியிருந்தா, இவ எல்லாரும் ஒரு பெருசா ஒரு கும்பல், அந்த கும்பல்ல கோப்பியர்களோட விளையாடிட்டே இருந்த கண்ணனும் அவள்லாம் இருந்திருக்க. ராத்திரியில நின்ன இன்னை மாதிரி, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி மாதிரி, இதுவும் வசந்த காலத்துல ஏற்படுற ஒரு விளையாட்டு தான் அது. இது எல்லாரும் அவளுக்குன்னு உண்டான ஒவ்வொருத்தரும் இவர் கண்ணன் வேணுகானம் பண்ணுவே, சில பேர் இந்த மிருதங்கம் வாசிப்பா, சில பேர் மீதி வாத்தியங்கள்லாம் வாசிப்பா, அவாவை ஒன்னும் ஒன்று வாசிண்டு இவள் ஸ்திரீக்கள்லாம் பாட்டு பாடுவா, கண்ணனும் அதுக்கு தகுந்த மாதிரி நர்த்தனம் பண்ணுவே. இப்படி ராத்திரி ரொம்ப விசேஷமா நடந்துட்டே இருக்கு. அப்போ திடீர்னு பாக்குறா தௌ கல்பயந்தௌ யுகபதி ஸ்வரமண்டல மூர்ச்சனம் கோப்பிய சத்கீதமா கன்யா மூர்ச்சிதான விதன் ரூபா சம்சரத்து கூலம் ஆத்மானம் சுரஸ்தகேசஸ்ரஜம் ததஹா ஏவம் விக்ரீடிதா ஸ்வைரங்காயதோ சம்பிரமத்தவதே சூ சங்கச்சூடயதி ஖்யாதஹா தனதானுசரோப்யகாதே. குபேரனுடைய ஒரு வேலைக்காரன், அவன் பேர் சங்கச்சூடன்னு பேர். சங்கச்சூடன் அங்கேருந்து வந்தானா, அவ வந்துட்டு இவா இத்தனை பேரும் கிருஷ்ணன் பலராமன் இவரோட இவளோட இவ ரெண்டு பேரும் அந்த கோபியர்களோட கூட விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கச்சு, அந்த கோபியர்கள் எல்லாம் பிடிச்சுட்டு இழுத்துட்டே பட்டு போயிட்டான். குரோசந்தங் காலையா மாச திஸ்யுதீச்சாம் அசங்கிதா குரோசந்தங் கிருஷ்ணராமேதி விலோக்கிய ஸ்வபரிகிரகம். கண்ணனோட இவ்வளவு நாய் விளையாடி இருந்த பெண்களை போய் அவ இழுத்துட்டு போறான். கிருஷ்ணாராமா கிருஷ்ணாராமான்னு எல்லாரும் கூச போடுறாளாம். அந்த கிருஷ்ணாராமான்னு கூச போட்ட உடனே அப்பதான் அவருக்கு தெரியறது, ஏதோ இப்ப ஏதோ அனர்த்தம் நடக்கிறது அப்படின்னுட்டு திரும்பி பாக்குறேன். திரும்பி போயிட்ட பார்த்தாக்க அந்த சங்கச்சூடன்னு ஒரு வித்யாதரன், அது ஒரு குபேரனுடைய ஒரு பரிச்சாரகன், அவன் கீழே இருக்கிற ஒரு பரிஜனம், அவன் இதை தூக்கி இழுத்தும் போறத பாக்குறான். பார்த்த உடனே பெருமாள் என்ன பண்ற, அந்த சங்கச்சூடனுடைய தலையில முட்டுன்னு ஒரு குட்டு குட்டையான், குட்டினாக்கா அப்படியே உட்காந்துட்டான், ஒன்றும் பண்ண முடியல. அவன் தலையில ஒரு அற்புதமான ஒரு ரத்தனம், அந்த ரத்தனம் எங்க பார்த்தாலும் பிரகாசிக்கிறது, அந்த காடு மொத்தம் பிரகாசிக்கிறது. இது இன்னொரு சந்திரனா என்ன, அந்த மூலையில சந்திரன் தான் இருக்குன்னு பார்த்தோம்னா இது ஒரு சந்திரனான்னு ஒரு நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு பிரகாசம். அந்த ரத்னத்தை அவன் தலையிலேருந்து எடுத்துட்டா அவன் வீரியம் இல்லாதவனா ஆயிட்டான். அவன் அந்த ரத்னத்தை எடுத்து பலராமரண்ட கொடுத்துட்டே, அண்ணா நீர் இந்த ரத்னத்தை நேர் தலையில வச்சுக்கோ, இனிமே அவங்க உங்ககிட்ட வரக்கூடாதுன்னா, இந்த பாம்புக்கு பல்லுல விஷம், அதே மாதிரி தேளுக்கு கொடுக்கல விஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அந்த மாதிரி வரைச்சு இவனுக்கு சக்தி மொத்தம் அந்த ரத்னத்தோட இருக்கச்சேதான் இருந்தது. அந்த ரத்னத்தை எடுத்த உடனே இவனுக்கு சக்தி போயிடுத்து, இவன் பண்ண காரியமும் தப்பு, கிருஷ்ணண்டத்துல வந்து விழுந்து சேவிச்சு தான் தப்பு காரியம் பண்ணிட்டேன், இனிமே நான் பண்ண மாட்டேன்னு, இனிமே நான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன்னு, அதுக்கப்புறமா பெருமாள் அவனையும் அனுகிரகம் பண்ணி அனுப்பிச்சுட்டேன். இப்ப கண்ணன் ராத்திரி வேளைதான், மத்தியான வேளையில மாடு மேய்க்க போயிடுவேன். அந்த மாடு மேய்க்க போயிட்டே இருந்தாக்க கோபிகள்லாம் கண்ணனை பார்க்காததுனால அவ ரொம்ப கஷ்டப்படுவார். இந்த கண்ணனுக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன என்ன கேட்டோம்னா, கோபியர்களோட எல்லாரோடையும் சகஜமா அவர் பழகினவர். ஆகையால கண்ணனை அந்த கோபியர்கள்லாம் எப்பவுமே விடமாட்டான்.
இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்ல போறேன். அடுத்தது வேணுகீதா என்பதாக பெயர் இதுக்கு. இந்த வேணுகீதையை தான் ஆழ்வாரும் அனுபவிச்சிருக்கார். அந்த ஆழ்வார் அனுபவிச்ச வேணுகீதையும் மகர்ஷி அனுபவிச்ச வேணுகீதையும் நாம அதுல ஒரு சில பாகத்தை இன்னைக்கு பார்க்கலாம், மீதிய அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். இது கண்ணனுக்கும் திருவாயர்பாடியில இருக்கிற பெண்களுக்கும் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, கண்ணனால இந்த திருவாயர்பாடியில இருக்கிற பெண்கள் மொத்த பேரும் பரிபவப்பட்டிருக்கா. சொல்லில் அரசிப்படுதி நங்காய் சூழலுடைய உன் பிள்ளைதானே, இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றிக் கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொரு தீக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நகவர் பழங்கள் கொண்டு நகநல்லேன் என்று சிரிக்கின்றானே. யசோத பிராட்டியின்ட இவெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றா அந்த திருவாயர்பாடியில் இருக்கிற பெண்கள்லாம். ஒரு பொண்ணுடைய அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்றாளாம். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணா, உன் பையன் பண்ற பாடு தாங்க முடியல அப்படின்னா, அந்த காலத்துல பெரிய வீடு, இந்த வாசப்பக்கத்துல இருந்து வாசல் பேக்கடை அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த தெரு வரைக்கும் ஒரே வீடு, அவ்வளவு. அதுவும் நந்தகோபருடைய வீடு, ஒவ்வொருத்தருடைய பெரியவாளுடைய வீடு எல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய வீடா இருந்துருக்கும். என் பொண்ணுக்கு நான் ஆசை ஆசையா வளையெல்லாம் பண்ணி போட்டிருந்தேன். என் பொண்ணுக்கு இந்த வளையெல்லாம் பார்த்துருந்தேன், அதெல்லாம் பார்த்துட்டான் போல் இருக்கு, என்ன பண்ணான்னு தெரியல. அங்கேருந்து பேக்கல்ல இருந்து ஒரு சம்ஜை பண்றான் அவன், எனக்கு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. நடந்தது என்ன பண்ணன்னா, சொல்லில் அரசிப்படுத்தி நங்காய் சூழலுடையன் உன் பிள்ளைதானே, உன் பிள்ளைதான் இப்படி ஒரு காரியத்தை தப்பு காரியத்தை பண்ணான். இல்லம் புகுந்து என் மகளை கூவி கையில் வளையை கழற்றி கொண்டு அங்கேருந்து ஒரு எங்காத்துக்குள்ள வரா. நாங்கள்லாம் இத்தனை பேரும் உட்கார்ந்துருக்கோம், எங்க பொண்ணுக்கு மாத்திரம் தெரியற மாதிரி ஒரு சம்ஜையை பண்றான். அந்த சம்ஜை பண்ண உடனே என் பொண்ணும் ஒரு பைத்தியம், அதை நான் சொல்லிக்க முடியுமா? அதனால இவ என்ன பண்ண, தம் பொண்ணு பைத்தியம்ன்றது சொல்லல, என்ன கண்ணன் இடத்துல பைத்தியம் அதுக்கு, கண்ணன் என்ன பண்ணாலும் ஓடி வந்துடும் அது. ஆகையால அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான், கூப்பிடுறான், கூட்ட உடனே இது ஓடி வந்துடும். இந்த பொண்ணு வந்த உடனே வாமான்னுட்டு அது ஐட்டம் போயிட்டு பேக்கெட்ல ஒத்தி நாவல் பழம் வித்துண்டு போறான். நாவல் பழம் விற்கிறவள அவளை போய் கேட்டாக்கா, ஒன்னும் கொடுக்க, நீ ஒன்னும் கொடுக்காத கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டா. அம்மாவுண்டு போய் சொல்றதா, யாரு சொல்றது, இவனுக்கு நாவல் பழம் வாங்கிக்கணும்னு ஆசையா இருக்கு கண்ணனுக்கு, உனக்கு ஓணும் அவ்வளவுதான் அப்படின்னுட்டு இந்த பொண்ணு கையில அப்பதான் வளையல் பண்ணி போட்டுருந்தானே, இந்த வளையலை கொண்டு போய் இந்த உனக்கு வேண்டும் இந்த கைய காமி அப்படின்னா, இந்த பொண்ணு கண்ணன் என்ன சொல்றானோ அது எல்லாத்தையும் பண்றது. இது கையை நீட்டிது, கையை நீட்டினாக்கா இந்த கையில இருந்து ரெண்டு வளையல எடுத்துட்டான். அந்த வளையல எடுத்து நாவல் பழம் வந்து வச்சுருக்கவளுக்கு, இந்த வளையில இருந்தா எனக்கு நாவல் பழம் கொடுன்னுட்டு கொடுத்துட்டான். கொடுத்துட்டா அவளும் நாவல் பழம் கொடுத்துட்டா, வளையல் எடுத்துட்டு போயிட்டா. என்னடி பொண்ணு உன் கையில வளையல காணமேன்னு கேட்டா, கண்ணன் தான் இதை எடுத்து இந்த நாவல் பழக்காரி கொடுத்து நாவல் பழம் வாங்கி சாப்பிட்டு அவன் பட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன. இவனை கூப்பிட்டு சொல்லி சொன்னாக்க, நான் ஒன்னும் அப்படிலாம் ஒண்ணும் பண்ணலையே, உன் பொண்ணு தான் கொடுத்தா, அதுக்கு என்ன போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்றான். அதுதான் கையில் வளையை கழற்றி கொண்டு கொல்லையில் நின்றும் கொணர்ந்து விற்ற அங்கொருத்திக்கு அவ்வளை கொடுத்து நல்லன நாவற்பழங்கள் கொண்டு நானல்லேன் என்று, நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு உன் பொண்ணு அசிடா இருந்தா என்ன என்னத்தை கேட்டு இருக்கேன்னு சிரிச்சுட்டு ஓடியே போடுறான் அவன். இதை நான் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த மாதிரிலாம் உன் பையன் பண்றான் அப்படின்னு சொன்னான். இது எல்லாத்துக்கும் காரணம், இவ்வளவு பண்ணாலும் அந்த கோபிமார்களுக்கு கண்ணன் இடத்துல அவ்வளவு பிரீத்தி, கண்ணன் என்ன சொல்றானோ சொல்றத செய்யறதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கான். இப்ப இந்த கண்ணன் காத்தால மாடு மேய்க்க போயிட்டான், மாடு மேய்க்க போறதுன்னா காலங்கார்த்தால இந்த வெய்ய காலத்துல கிளம்பி போயிடுவா. கிளம்பி போயாச்சுன்னாக்க கையில வந்து காத்தால சாப்பிடறதுக்கு ஒரு சாதம், டப்பால சாதம், மத்தியானம் சாப்பிடறதுக்கு சாதம்,
சாயங்காலம் வந்துதான் ஆத்துல சாதம் சாப்பிடணும், அது வரைக்கும் எல்லா மூட்டையும் கட்டிட்டு போயிடணும், மாடை ஓட்டிட்டு போயிடுவான். காத்தால வெயிலுக்கு முன்ன மாடு மாய விட்டுட்டு அந்த வெயில் வந்துட்டோம்னா எங்க நிழல் இருக்கோ அந்த நிழல்ல கொண்டு வந்து மாட்டை நிறுத்திட்டு இவாளும் அங்கேயே விசிரமிச்சுப்பா, அங்கேயே விளையாடிட்டு இருப்பா, கோலி விளையாடுவா, புல் கொட்டி விளையாடுவா, எதனா விளையாடிட்டு இருப்பா, இங்க போகும். மறுபடியும் சாயங்காலம் அந்த மாடை மேய்ச்சிட்டு சாயங்காலம் ஓட்டிட்டு வருவா. இது இந்த வெய்ய காலத்துல பண்ற ஒரு காரியம். கார்த்தால போனா சாயங்காலம் வரைக்கும் கண்ணனை பார்க்கவே முடியாது இவாளால. சாயங்காலம் அஸ்தமிக்கச்சேதான் கண்ணன் வருவான். அந்த கண்ணன் வரச்சேயே அந்த கார்த்தால போனது ரெண்டு கட்டு சாதம், கார்த்தாலைக்கு சாதம், மத்தியானத்துக்கு சாதம், இதெல்லாம் சாப்பிட்டது, நேற்று சாதம் கட்டி வச்சிருந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு ரொம்ப ஆயாசமா கண்ணன் வருவேன். அந்த கண்ணன் வரச்சே எப்படி வரார் அப்படின்றத மகர்ஷியும் சொல்றார், ஆழ்வாரும் அனுபவிச்சிருக்க. கோப்பிய கிருஷ்ணே வனம் யாதே தமனுத்ருத சேதசா கிருஷ்ண நீலாம் பிரகாயந்தியூ துக்கே நவாசரானு. காத்தால கண்ணன் போயாச்சுன்னா சாயங்காலம் தான் கண்ணன் வரப்போறேன். சாயங்காலம் வரைக்கும் கண்ணனுடைய வார்த்தையே சொல்லிட்டு இருக்காளாம் இவா மொத்த பேரும். இதுதான் வேணு கீதம்னு சொல்லி சொல்றது. அற்புதமான ஒரு விஷயம். வாமபாஹு கிருத வாம கபோலாம் வல்கித புரதரார்பித வேணு கோமளங்கொழிபிராசிரித மார்க்கம் கோப்பியீரயதி யத்ர முகுந்தா. கண்ணன் எப்படி வேணுகானம் பண்றேன்றத பார்க்கணும். இங்க வேணுகோபாலன் சேவை நாம எல்லா திருக்கோலத்துல சேவிக்கிறோம். அந்த சேவிக்க செய்ய பெருமாள் எந்த கையில பிள்ளாங்குழல் மேல் கையா இருக்கும், எது கீழே இருக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் பார்த்தோம்னா இதுதான் மூலம். வாமபாகு கிருத வாம கபா கபோலகா, இடது கையை இடது கையை எடுத்து இடது கன்னத்தின் கீழே இப்படி வச்சுட்டேறான். வல்கித ரதரார்பித வேணுகு, அந்த தலைய சாச்சுட்டேர் அந்த புருவ நெருப்போட கூட தன்னுடைய புல்லாங்குழல அதரத்துல உதடல வச்சுட்டு ஊதுறே. கோமளங்குழிபிர் ஆசிரித மார்க்கம், புல்லாங்குழல ஓட்டை இருக்கும் அந்த சப்த ஸ்வரத்துக்கும் உண்டானது. தன்னுடைய விரல்கள்னால இவர் ஊதச்சே அந்த சப்த ஸ்வரத்தையும் ஏற்படுத்திண்டு அவர் வேணுகானம் பண்ற. இந்த வேணுகானத்தை அவள்லாம் நினைச்சு பாத்துக்கிறாளாம். ஐயோ அந்த வேணுகானம் இப்ப எங்க கேட்கறது, இனிமே சாயங்காலம் தானே கேட்க முடியும், அது வரைக்கும் இது கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். சந்த சித்திரமுதலும் ஹாரஹாசித்தித வித்யுத் நந்தசூனுரயமார்த்த ஜனானாம் நர்மதோ யர்ஹி கூஜித வேணு. இப்படி திருவடிய ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தை வச்சுண்டு அந்த காலாலேயே முள்ள முள்ள இப்படி இப்படி சப்தம் பண்ணிட்டு ஒரு தாளம் போடுற மாதிரி பண்ணிட்டு வேணுகானம் பண்றேனான். இப்படி வேணுகானம் பண்ணச்சே பெருமாள் திருமார்புல ஒரு முத்து மாலை, அந்த முத்து மாலை அற்புதமான முத்து மாலை. அது இதெல்லாம் பெருமாள் இதுல சேவிச்சோம்னாக்க இத்தனை பதக்கங்கள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும், மகரகண்டி எல்லாம் இருக்கும், அதுக்கு மேல ஒரே ஒரு முத்து மாலை ஹாரம் அந்த மேலேருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கும். அதுல சின்ன ஒரு டாலர் இருக்கும், சில சமயத்துல ஒரு புலி நகம் இருக்கும். அந்த பெருமாள் சேவிச்சோம்னா தெரியும். அத்தனை திருவாபரணத்தின் நடுவுல அந்த முத்து மாலை மாத்திரம் தனியா தெரியும் அதுக்கு. அது ஒரு அதுவும் அந்த பெருமாள் ஏழைச்சு அது பெருசா இருக்கிறதோ இல்லையா, அதுக்கு வந்து இப்படி இப்படி ஆடிண்டு ஆச்சரியமா இருக்கும் சேவசாய்க்கும். அது அந்த மாதிரி இவர் ஒரு முத்து மாலை சாத்தின்னு இருக்கார். ஏற்கனவே வனமாலை எப்பயும் உடவே மாட்டார், அதை சாத்தின்னு இருக்கார். அது மேல முத்து மாலையை சாத்திண்டு இவர் வேணுகானம் பண்ணிண்டு அந்த காலால இப்படி இப்படி மொள்ள மொள்ள இப்படி தாளம் போடச்சே. அப்பா அந்த முத்து மாலை என்னவா ஆடித்து தெரியுமா என்ன, ஒண்ணு ஒன்னா ஒவ்வொன்னா இவா சொல்லிட்டு இருக்கா. அது பார்த்த உடனே எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா, சாதாரணமா கோவிலுக்கு போனாக்க பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிச்சா யார் யார் என்ன சொல்லுவா, இன்னைக்கு என்னடா பெருமாளை சேவிச்ச அப்படின்னு கேட்டாக்க பெரியவாள்லாம் கேட்பான். அந்த காலத்துல என்ன பெருமாளை சேவிச்ச அப்படின்னா, இன்னைக்கு பட்டாசு வெடியெல்லாம் ரொம்ப பலமா இருந்தது, நான் பார்த்தேன் நிறைய பட்டாசு பார்த்தேன்னு ஒரு பையன், யாருக்கு எதுல இஷ்டமோ அது சொல்ல போறான். என்ன மாதிரி சாப்பாட்டுக்காரனா இருந்தான்னாக்கா அவன் என்ன பண்ணுவான், இன்னைக்கு சீரானம் கொடுத்தா திடீர்னம் கொடுத்தா எல்லாம் நன்னா இருந்து, சீரானத்துல நிறைய முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு இருந்து ஜீரா நன்னா இருந்துன்னு அதை சொல்ல போறான் ஒருத்தன்.
இன்னொருத்தன் போட்டான்னாக்கா பெருமாள் இந்த பொம்ன ஸ்திரீகளா இருந்தாக்கா பெருமாள் இந்த வஸ்திரம் சாத்தியந்தேர் அந்த மயில் பாடரும் ஹம்ச பாடருமா இருந்தது அது ரொம்ப நன்னா இருந்ததுன்னு அந்த வஸ்திரத்தை சொல்ல போறா, பெருமாள் சாத்தின்ற திருவாபரணத்தை சொல்ல போறா. இன்னொருத்தர் ஒருத்தர் கெட்டிக்காரதா இருந்தா அவர் என்ன பண்ணா, பெருமாள் சாத்தின் இருக்கிற திருவாபிஷேகம்னு சொல்லுவா அந்த கிரீட்டம். இந்த கிரீட்டத்துக்கு ஆதிராஜ்யம் அதிகம் பவனானாம் சோழிகாமணி சகசிரமரீச்சேன்னு அந்த தேவ பெருமாள் சாத்தின் இருக்கிற கிரீட்டம் இருந்துருக்க அவர் தான் மூணு லோகத்துக்கும் நாசன்றது தெரியுது. அந்த கிரீட்டம் மக்கூட்டம் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கிரீட்டம்ன்றது நீளமா இருக்கும், இந்த மக்கூட்டம்ன்றது திருவேங்கடமுடையான் இதில் சாத்திக்கிறாரு, கருடோத்சவத்துக்கு சாத்திருக்காரு. அந்த மாதிரி குண்டா இருக்கிறது மக்கூட்டம். அந்த கிரீட்டத்துக்கும் அந்த கிரீட்டத்துக்கே ஒரு ஏற்றம். இப்படி அவ பார்த்தா அதை சொல்ல போறா. இன்னும் அத்தியனம் பண்ணவள இருந்து அவ பார்த்தா இன்னைக்கு வேத பாராயணம் ரொம்ப கம்பீரமா இருந்துன்னு சொல்ல போறா. அருளி செயல் கோட்டி கம்பீரமா இருந்து வாத்தியம் நன்னா இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஒவ்வொரு விஷயத்துல ஈடுபட்டு அதை ஸ்தோத்திரம் பண்ண போறா. அந்த மாதிரி திருவாயர்பாடியில இருந்த பெண்கள் எல்லாமே கண்ணன் விஷயத்துல ஈடுபட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் இப்படி நன்னா இருக்கு அப்படி நன்னா இருந்துன்னு ரொம்ப அந்த கார்த்தாலும் சாயங்காலம் கண்ணன் வர வரைக்கும் கண்ணன் வார்த்தையே தானே சொல்லிட்டு இருக்கணும். அதுக்காக இவ இந்த கண்ணன் வார்த்தையே சொல்லிட்டு தன் காலத்தை சாயங்காலம் வரைக்கும் கழிச்சிருந்தான். அதெல்லாம் சொல்ல பல விஷயங்கள்லாம் சொல்லி சொன்னார். அதுல ஆழ்வார் ஒரு பாசுரத்துல அனுபவிக்கிறார். குன்றெடுத்தான் இறகாத்தவிரான் கோவனாய் குழலூதியூதி கன்றுகள் மேய்த்தே தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவனை வப்பாறை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய் ஒன்றும் நில்லாவளை கழன்று துகில் ஏந்திள முலையும் என்பசமல்லவே. கண்ணன் மாடெல்லாம் ஓட்டிண்டு சாயங்காலம் வரையறான். வரைச்சே ரொம்ப சிராந்தமா ரொம்ப கத்தாலேருந்து அல்லாடின்னு இருக்கிறதுனால வரையறான். முடியாத வரைய அவர் புல்லாங்குழல் எடுத்துட்டு ஊதிண்டு வரையர். அது வரைச்சே அந்த மாடுக்கெல்லாம் சம்திங்க தெரியும். அது வந்து ஒவ்வொரு டியூன் இருக்கு. இது வந்தா அந்த மாட்டுக்கு அவன் வந்துட்டுன்னு தெரியும். அந்த வீட்டுள்ள அந்த மாடு போயிடும். அது அந்த ஆத்துக்கு போயிடுத்தோம். அந்த வரைச்சே அந்த கும்பலா வரை இவர் வரைச்சே பக்கத்துல ஒரு பையன், அந்த பையன் மேல தோளு கைய போட்டுண்டு வரையறான். இவனை பாக்குறான், அங்க இருக்கிறவா மத்த பேரும் பாக்குறா, கன்னியர்கள்லாம் பாக்குறா, கோபிமார்கள்லாம். இந்த கண்ணன் எப்ப ஏற்பட்டவன், ஒன்றெடுத்தானிரை காத்தபிரான் கோவர்தனகிரியை எடுத்து இத்தனை பசுக்களையும் ரக்ஷணம் பண்ணினவன் அவன். கோவலனாய் குழலூதி ஊதி அந்த புல்லாங்குழலை ஊதி ஊதி தன்னுடைய ரட்சகத்துவத்தை தான் தான் லோகத்துல எல்லாத்துக்கும் ரட்சகன்றத்தை பறைசாத்தினவன். கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு மாடு மேய்ச்சிட்டு இந்த தோழர்களோட அந்த வாசல்ல வரான். வந்து பாருங்களேன் என்ன அற்புதமா இருக்கான் பாரு, நம்ம கண்ணனை பாக்கிறதுக்கு வாங்களேன் வாங்களேன்னு கூப்பிடுறானா. என்றும் இவனை ஒப்பாறை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய். இந்த கண்ணனுக்கு சமானமா நான் வேற யாரையுமே நான் பார்த்ததில்லை. ஏடி வந்து காராயின்னு அந்த கூட தோழிய கூட்டு கூப்பிடுறா, வாங்க வாங்கம்மா வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டு பாரு, இதை பாரு என்ன எப்படி ஆச்சரியமா வரான் பாரு கண்ணன் அப்படின்னு. ஒன்றும் எல்லாம் வளை கழன்ற துகிலேந்திள முளையும் என் வசமல்லவே. இந்த கமன் கண்ணனிடத்திலேயே நான் என்னுடைய மனசை பறிக்கொடுத்துட்டேன், எதுவுமே என் வசத்துல இல்லை என்று அவள் கோபிமார்கள் சொல்றத ஆழ்வார் அற்புதமாக சாதிக்கிறார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒவ்வொரு விஷயத்திலையும் பருகிணஸ்தபக தாத்து பலாசை பத்தமல்ல பரிபர்க விடம்பகாம் கருகிதி சபல ஆலித கோபை காசமாஹ்வயதி யத்ர முகுந்தஹ. காசமாஹ்வயதி யத்ர முகுந்தஹ மாட்டெல்லாம் கூப்பிடுறேன் கண்ணன் கூட்டா, அது ஓடி வந்துடும் மாடெல்லாம். இப்படி கண்ணன் பின்னாடியே அவன் கண்ணன் பார்த்தோம்னாக்க அவர் ஒரு தலையில மயில் தொகையை வச்சுண்டு
தழைகளும் தொங்கலும் ததும்பெயங்கும் தண்ணுமை இயக்கம் மத்தளி தாழ்பிகிலி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு மழைகளோ வருகின்றது என்று சொல்லி மழைகளோ வருகின்றது என்று சொல்லினார். அந்த மழை வரத்துக்கு முன்ன ஜோன்னு ஒரு ஓசை கேட்கும். அந்த மாதிரி மாடு மொத்தத்தையும் மேய்ச்சிண்டு அந்த கண்ணன் தன்னுடைய தோழர்களோட வரச்சே பார்த்தோம்னா ஒரு பெரிய சப்தம் வருதான். என்ன வருதோ தெரியலேன்னு, மங்கை மாறு சாலக மாசல் பற்றி என்ன தெரியலையே தெரியலையே அப்படின்னா, இந்த ஜாலகன்னா கண்ணாடி ஜன்னல், அந்த ஜன்னல் வாசலால போய் பாக்குறா. பார்த்தா கண்ணன் ஆச்சரியமா வரானா, நுழைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டு உன் மறந்து ஒழிந்தனரே. இந்த கண்ணன் வரான்றத பார்த்த உடனே இது என்னமோ ஓசை கேட்கறதே வந்து பார்த்துட்டு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காளோ அந்த காரியத்தை, மீதி காரியத்தை தொடரலாமோ இல்லையோ அந்த காரியத்தை எதுவும் பண்ணலையாம். அந்த கண்ணன் வரான்றத பார்த்துட்டு அப்படி அப்படியே சப்தமா நின்று போயிட்டாளாம். இவா மொத்த பேரும் இவா சாதம் சாப்பிட்றத மறந்து போயிட்டான். அந்த இவா மனசு மொத்தம் கண்ணனிடத்துல லயிக்கும்படியாக பண்ணிட்டா. இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசம். இந்த சன்னிவேசத்துல இவர்களும் கார்த்தால இருந்து கண்ணனையே நினைச்சுட்டு இருக்க, அந்த கண்ணனுடைய நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு ஏற்ப இப்ப கண்ணனும் எதிர வர ஆரம்பிச்சுட்ட. அந்த கண்ணனை சேவிச்சு அவளை பார்த்து கண்ணனை பார்த்து இவா மொத்த பேரும் சந்தோஷம் அடைஞ்சான்றத சொல்ற. இன்னும் ஒரே ஒரு விருத்தாந்தம் இருக்கு, கேசிவத விருத்தாந்தம். இதுக்கப்புறமா திருவாயிர்பாடியில கண்ணன் இருந்தது எல்லாம் அந்த அங்க நடந்த விருத்தாந்தங்கள் எல்லாம் நிறைவு பெறுகிறது. அடுத்த உபன்யாசத்துல கேசிவத விருத்தாந்தமும் அக்ரூரர் யாத்திரை விஷயமும் பார்க்கலாம். இன்னைக்கு கோபிமார்களுக்கெல்லாம் கண்ணன் அனுகிரகம் பண்ண மாதிரி நமக்கும் அந்த கண்ணனுடைய அனுகிரகம் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.